ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட, இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுதங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாழ்ந்தோம் வாழ தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவராய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களில் பங்கேற்க வந்துள்ளோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 பெண்கள் நலமடைந்த புதுமைகளை கேட்க இருக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் சொல்லப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் 2 புதுமைகள் நிகழ்கின்றன. 2 பெண்கள் குணமடைகின்றனர். நோயுள்ள ஒரு பெண்ணும் இறந்த ஒரு சிறுமியும் இயேசுவால் வாழ்வு பெறுகின்றனர். நோயுள்ள அந்த பெண் 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் தன் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து வருபவர். சிறுமியோ அதே 12 ஆண்டுகளாய் சுகமாக மகிழ்வாக வாழ்ந்து திடீரென உயிர் இழந்தவர். இரத்தப்போக்கு நோயுள்ள பெண் தானே வலிய வந்து இயேசுவை தொடுகிறார். அதுவும் யாருக்கும் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாய் வந்து அவரது ஆடையின் விளிம்புகளை தொடுகிறார், குணமடைகிறார். உயிரிழந்த சிறுமியையோ இயேசு தேடிச் சென்று தொட்டு உயிரளிக்கிறார். ஆரவாரமாக கூட்டமாக ஆரம்பித்த ஒரு நிகழ்வு யாருக்கும் தெரியக்கூடாது என்ற கட்டளையுடன் முடிகிறது. ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் ஆரம்பித்த அந்த பெண்ணின் புதுமையை இயேசு ஊரறியச் செய்கிறார். ஓரங்கள் மையமாவதும் மையங்கள் ஓரமாவதும் இறைவனின் கணக்கு. இந்நிகழ்வை நம் ஆழ் மனதில் பதிவு செய்து நாம் எப்பொழுதும் இறைமகன் இயேசுவை மையமாக கொண்டு நம்மையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது டி அற்புதராஜ் சாரம்மா குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இதே திருப்பலியிலே தங்களுடைய திருமண ஆண்டு நாளை கொண்டாடுகின்ற எட்வின்
பிரியா. இவருடைய வாழ்வில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறியும் இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இதே திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் எல்டன் டேனியல் உடைய வாழ்விலும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இதே திருப்பலியிலே இருதயநாதன், அமலோற்பவம், மைக்கேல், மோனிகா குடும்பத்தாரும் இறைவன் தங்களுக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாக இதை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இதே திருப்பலியிலே இறந்த துரைராஜ், எல் ஜோசப், டிஎல் ஜார்ஜ் வின்சன், டிஎல் ஞான ஒளி இவர்களுடைய ஆன்ம இழைப்பாற்றுக்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். திருப்பலியிலே நாம் தகுந்த விதமாய் பங்கேற்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மனையாயும் ஆன தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மனதோக்கு அமைதியாகுக. உம்மை போகள் என்றோ உம்மை வாழ்க்கின்றோ உம்மை ஆராதிக்கின்றோ படுத்துகின்றோ உமது மேலான பொருத்து உமக்கு நன்றி கூறுகின்றோ.
சீருப்பவர் எங்கள் மேலிருக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொரு பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பி நீரே, அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேருளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உமோடு துயாவின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞானலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 13-15 முடிய மற்றும் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 23-24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சிக்கு மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பதில்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை உமை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டேன். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர், சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. இறை அன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயாராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே உம்மை
ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 7, 9, 13-15. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய்க் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாயிருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாய் சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாய் சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 21-43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுக்கரை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீதும் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார்.
இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்ற பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தினுடைய 13வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்று நமக்கு தரப்படுகின்ற வாசகங்கள் இறை வார்த்தை. இந்த சூழ்நிலையிலே, இந்த காலகட்டத்திலே நமக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருகின்ற இறை வார்த்தையாக அமைகின்றது. ஆண்டவர் இயேசு நம்மை தொட்டு குணப்படுத்துகின்றார், நமக்கு சுகம் கொடுக்கின்றார், நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையை என்ற இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, தொடுதல் என்பது ஒரு மனித உணர்வின் வெளிப்பாடாக அமைகின்றது. பல பேருடைய வீடுகளிலே நாம் வீட்டு தோட்டங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த செடிகளை தொடுகின்ற பொழுது, அவற்றோடு உறவாடுகின்ற பொழுது உளவியல் சொல்லுகின்றது, அவைகள் நன்றாக வளர்கின்றன, பசுமையாக இருக்கின்றன, பூத்து குலுங்குகின்றன, மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, தொடுதல் என்பது ஒரு ஆழமான அன்பின் வெளிப்பாடு. எனவேதான் பல நிகழ்வுகளிலே, மகிழ்ச்சியான தருணங்களிலே நாம் தொட்டு உறவாடுகின்றோம். துக்கமான நேரங்களிலே, துன்பமான நேரங்களிலே அவர்களோடு நின்று தொட்டு தோள் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது, யாரும் யாரையும் தொடக்கூடாது. ஏனென்றால் கொரோனா கிருமி பரவிவிடும். சோசியல் டிஸ்டன்சிங், நம்முடைய கைகளை அடிக்கடி நாம் சுத்தப்படுத்த வேண்டும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையானது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் தொட வேண்டும். அவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது
உண்மையான சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்பதிலிருந்து இந்த இறை வார்த்தை நமக்கு விளங்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோனின் ஞான நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக இருக்கின்றார், ஆண்டவர் சாவை விரும்புவதில்லை, வாழ்வோரின் சாவிலே அவர் மகிழ்வதில்லை, அவர் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. எனவேதான் இணைச்சட்டு நூலிலே நாம் வாசிக்கின்றோம், வாழ்வையும் சாவையும் உன் முன்னாலே வைத்திருக்கின்றேன், நன்மையும் தீமையும் உன் முன்னிலே வைத்திருக்கின்றேன், நீ எதை தேர்ந்து கொள்ளப் போகின்றாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அழகையின் பொறாமையால் சாவு இந்த உலகிலே வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இரண்டு குணப்படுத்துகின்ற நிகழ்வு நிகழ்வதை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் வருந்தி அந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார், ஒரு கொடிய நோயை அவர் தன்னுள்ளே கொண்டிருந்தார். யாராவது வந்து என்னை குணப்படுத்த மாட்டார்களா, எனக்கு சுகம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பார். அந்த வழியாக செல்கின்ற பொழுது ஆண்டவரை பார்க்கின்றார், எவ்வளவு புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்திருக்கின்றார், ஊனமுற்றோரை நலமடைய செய்திருக்கின்றார், அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் நிகழ வேண்டும் என்று அந்த பெண் ஒரு ஆழமான நம்பிக்கையை கொண்டிருந்தார். அந்த கூட்ட நெருக்கத்தில் ஆண்டவரை பார்க்க முடியாது, அவருடைய ஆடையை தொட்டாலாவது எனக்கு நலம் கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில ஆண்டவருடைய ஆடையை அவர் தொடுகின்றார், நலத்தை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த பெண்ணினுடைய இரத்த போக்கு நின்று அவர் சுகம் பெற்றதை உணர்ந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. எனவேதான் ஆண்டவரிடமிருந்து அந்த வல்லமை வெளிப்பட்டதை இயேசு உணர்ந்து என்னை தொட்டது யார் என்று அங்கே கேட்கின்றார். இது முதல் நிகழ்வாக அமைகின்றது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தொழுகை கூட தலைவருடைய மகள் உடல் சுகம் இல்லாமல் இருக்கின்றார். அவர் ஆண்டவரிடம் வந்து, நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய மகளை தொட்டு குணப்படுத்தும் என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய பணியாளர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், உம்முடைய மகள் இறந்து விட்டாள் என்று. ஆனாலும் ஆண்டவர் அவரிடம் சொல்லுகின்றார், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று சொல்லுகின்றார். வீட்டிற்கு சென்று அந்த சிறுமியினுடைய கையை தொட்டு, தலித்தாக்கும் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு என்கின்ற பொழுது அந்த சிறுமி உயிர் பெற்று எழுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சுகம் கிடைக்கும், நலம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி தொடுகின்றார், ஆண்டவருடைய தொடுதலை நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி உணர்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் தொடுகின்றார். உயிருள்ள ஒன்றால் தான் உயிருள்ள ஒன்றை தொட முடியும். இறை வார்த்தை உயிர் கொண்டது. எனவேதான் எபிரேயர் 4:12 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இந்த கொரோனா காலத்தில் ஒரு தாயானவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். 10 நாட்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். அவரிடம் நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது, மன உளைச்சலாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, எப்படி சுகம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், நான் வீட்டிலிருந்து வந்த பொழுது திருவிவிலியத்தை என்னுடைய கரங்களில் எடுத்து வந்தேன், எப்பொழுதெல்லாம் சோகமாக இருக்கின்றதோ பயமாக இருக்கின்றதோ அப்பொழுது இறை வார்த்தையை எடுத்து நான் வாசித்தேன், அது எனக்கு ஆறுதலாக இருந்தது, ஆண்டவர் என்னை தொடுகின்றார் என்கின்ற நம்பிக்கையை அது எனக்கு கொடுத்தது என்று சொன்னார்கள். எனவேதான் சாலமோனின் ஞான நூலிலே நாம் வாசிக்கின்றோம், பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு நலம் அளித்தது என்று. இரண்டாவதாக திருவருட்சாதனங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை தொடுகின்றார். ஆனால் அந்த திருவருட்சாதனங்கள் நமக்கு அருளை தருகின்றதாக, வாழ்வை தருகின்றதாக அவை அமைகின்றது. மூன்றாவதாக அனைத்திற்கு மேலாக நற்கருணை வழியாக ஆண்டவர் நம்மை தொடுகின்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே பங்கேற்று ஆண்டவரது உடலை நாம் உட்கொள்கின்ற பொழுது அது நமக்கு சுகம் கொடுக்கின்றது, வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆன்மீக உணவாக நற்கருணை அமைகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய தொடுதலை
நம்முடைய உள்ளத்திலே நாம் உணர்கின்ற பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு என்றும் இருக்கும். சுகம் பெற்ற மக்களாக நாமும் வாழ்வோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் நாளாம் இன்று அனைவரும் ஒன்றாக கூடி ஆண்டவருடைய இந்த மாபெரும் பலியிலே பங்கேற்கின்ற இந்த வேளையிலே நம்பிக்கையோடு நாம் அனைவரும் ஒளியின் மக்களாக என்றும் வாழ நமக்கு தேவையான வரங்களை இப்பொழுது எடுத்து சொல்லி ஜெபிப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள். உயிரினும் மேலான பேரன்பு கொண்ட தந்தையே எம் இறைவா, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறை அரசை அறிவிக்க தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சி பகர வேண்டும் என்று ஆண்டவரே எம்மை மன்றாடுகின்றோம். எம் நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் குடும்பங்கள் அனைத்தும் உம்மையே மையமாக கொண்டு உம்மேல் நம் முழு நம்பிக்கையை வைத்து எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாக வாழவும் பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும் நிலைவாழ்வை பெற்றிட தேவையான அருள் வளங்களை அருளுமாறு ஆண்டவரே எம்மை மன்றாடுகின்றோம். எல்லோருக்கும் தஞ்சம் தரும் எம் இறைவா, புலம்பெயர்ந்து துன்புறும் எல்லா நாட்டு மக்களையும் கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு அடைக்கலம் தரும் நல்ல உள்ளத்தையும் மனித நேயத்தையும் தந்து அம்மக்களை ஆதரிக்க உலக நாட்டு அரசியல் தலைவர்கள் முன்வரவும் வாழ்வும் வளமும் ஏற்றமும் பெற்றிட தேவையான அருள் வரங்களை அருளுமாறு ஆண்டவரே எம்மை மன்றாடுகிறோம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எம் இளையோர்கள் அனைவரும் வடிப்பிலும் ஒழுக்கத்திலும் மனித மாண்பிலும் உன்னத இடத்தை பெற்றிடவும் அவர் தம் பெற்றோர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திடவும் ஆவியாரின் அன்பும் அருளும் நிறைவாய் பெற்றிட இறைவா அம்மை மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆதரிக்கும் தந்தையே எம் இறைவா, ஏழைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற அனாதைகள் ஆகியோரை கண்டு அவர்களுக்கு உதவிட தங்கள் உழைப்பாலும் பொருளாதார உதவியாலும் வாழ்வில் மகிழ்வு உடல் நலமும் பெற்று அமைதியான வாழ்வை வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும்
மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பிடத்தை அண்டி வந்து உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இன்னும் நாங்கள் வெளிப்படுத்தாத எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீரே எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே, உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே, என் இயேசுவே என் தெய்வமே உன்னோடு உறவாடவே, வாழ்வை பலியாக்கவே, தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே, என் இயேசுவே என் தெய்வமே உன்னோடு உறவாடவே, என் இயேசுவே என் தெய்வமே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே, உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர்களுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலியை ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலாகவே மனிதனை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர்,
இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உம் பதிலாட்களாய் ஆட்சி செலுத்தவும் உம் செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையறாமல் புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவேதாவது. படைகளின் கடவுளமாண்டவர், பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆண்டவரே. நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியினை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வருமயமும் இருப்பினை அறிக்கையோ உயிர்ப்பினையும் இரு குறைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியால், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமறல உமை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையாரின் எல்லா புகழும் மாட்சியும் எங்கெங்கும் உமக்கு கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அளிக்கின்ற அமைதியை ஒருவருடன் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகின்ற உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர்.
இந்த சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நலமடையும். நான் செய்தே
புனித யோசேப்பின் ஜூபிலி ஆண்டுக்கான மண்டாட்டு. மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க. பேறு பெற்ற கன்னி மரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்திருந்தார். உம்முடனேயே கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழி நடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும். எல்லா வகை தீமையிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமேன். அன்பானவர்களே, உங்களுடைய அரசாங்கம் மேலும் சில தளர்வுகளை கொடுத்து, அதுவும் குறிப்பாக சென்னை மாநகரிலும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலே வழிபாட்டு தலங்களுக்கும் அனுமதி அளித்திருக்கின்றார்கள். வழிபாட்டு தலங்களிலே ஏற்கனவே குறிக்கப்பட்டதை போன்று நாம் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் சமூக இடைவெளியோடு வழிபாடுகளை நடத்தி கொள்ளலாம் என்று அனுமதியை தந்திருக்கின்றார்கள். ஆகவே நாளை தினம் திங்கட்கிழமையிலிருந்து காலை மாலை திருப்பலிகள் காலையில் 6:30 மணிக்கு மற்றும் மாலையில் 6:30 மணிக்கு திருப்பலிகள் நடைபெறும். பிற்பகல் திருப்பலி நாம் ஜூலை மாதத்திலே பார்க்கலாம். தேவைப்பட்டதென்றால் பிற்பகல் திருப்பலி 1:10க்கு அந்த திருப்பலியும் நாம் தொடங்குவோம். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வழிபாடை செய்ய முடியவில்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஏற்கனவே நாம் கடைபிடித்ததை போன்று சமூக இடைவெளியோடு ஒரு பெஞ்சிற்கு 2 பேர் அல்லது அதிகபட்சமாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் 3 பேர் என்று திருப்பலிகளை, ஞாயிறு திருப்பலிகளை வழக்கம் போல எல்லா திருப்பலிகளையும் நடத்துவோம். ஆகவே அதற்காக தயாரங்கள் நம்முடைய இளைஞர்கள் இந்த ஆலயத்தை ஏற்கனவே சுத்தம் செய்வதற்காக பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றும் நாளையும் கூட அந்த பணிகளை தொடர்ந்து செய்து தேவைப்பட்டால் சானிடைசேஷன் கண்டிப்பாக செய்வோம். டீகன்டாமினேஷன் என்று ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது, அதையும் செய்து நம்முடைய ஆலயத்தை அதற்காக நாம் தயாரித்த பிறகு நம்முடைய வழிபாடுகளை நாம் தொடர்வோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை கொரோனாவிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து முழுமையாக முற்றிலுமாக இந்த கொரோனாவை அழித்து நம் பழைய வாழ்க்கையை, இயல்பு வாழ்க்கையை நாம் தொடர இறைவன் நம்மோடு துணையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லாண்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறியது. மனவளே, கொரோனா முழுமையாக விட்டு செல்லவில்லை. ஆகவே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சமூக இடைவெளி, வீட்டிலே கடைபிடிக்க வேண்டிய
அணுகுமுறைகள், முகக்கவசம் இவற்றை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். தாய்க்குளங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஜவுளி கடையும் நகைக்கடையும் திறக்கிறாங்களாம். அதனால் நாளைக்கே போயெல்லாம் கடையில் போய் விழுந்துடாதீங்க, இருக்கும் அது, தொடர்ந்து கடைகள் திறந்திருக்கும். ஆகவே சற்றே நிதானித்து நேரம் வருகின்ற பொழுது சொல்லுங்கள், எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் வாங்கணும்னு சொல்லி நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு ரொம்ப கவலைப்பட்டுருந்தாங்க, இந்த ஜவுளி கடைகளை மட்டும் திறக்க மாட்டாங்க, அதே புடவையை எப்போ கட்ட, எப்போ எத்தனை முறை கட்டுறது அப்படின்னு சொல்லி. ஆகவே தொடர்ந்து நாம் கொரோனாவிலிருந்து நம்மையே காத்துக்கொள்வோம். நீங்கள் விழித்திருங்கள், கொரோனாவிலிருந்து நம்மையும் பிறரையும் காத்துக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கையில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தனியலோ உன்னதமா பெருமாட்சி உச்ச பாக்கியமே. கன்னி தாயாரின் பத்தனியலோ உன்னதமா பெருமாட்சி உச்ச பாக்கியமே. செங்கை மதுர மொழி புனைந்த மன்ன தோத்திர மாதவா, செங்கை மதுர மொழி புனைந்த மன்ன தோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நித்திய சுதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு இது வசதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.